மும்பை இந்தியன்ஸும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் மோதுனா 14th லீக் மேட்ச் முடிவுக்கு வந்திருக்கு. இந்த மேட்ச்ல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடைலா பார்க்கலாம். ஐபிஎலோட 14th லீக் மேட்ச்ல இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் மோதுனாங்க. இந்த மேட்சை பொறுத்த அளவுக்கு புனேல தொடங்குச்சு. டாஸ் வின் பண்ண கேகேஆர் கேப்டன் சிரியாஸ் ஐயர் பவுலிங் சூஸ் பண்ணாரு. மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு சிறந்த தொடக்கமா அமையல. 12 பந்துகளை எதிர்கொண்ட ரோஹித் சர்மா 3 ரன்கள் எடுத்து வெளியேறினாரு. இஷான் கிஷன் 21 பந்துகள்ல 14 ரன்கள் எடுத்து வெளியேறினாரு. அதுக்கப்புறம் வந்த பிரேவிஸ் 29 ரன்கள் எடுக்க, கடைசி நேரத்துல சூரியகுமார் யாதவ் அட்டகாசமான இன்னிங்ஸ் ஆடி 36 பந்துகள்ல 52 ரன்கள் எடுத்தாரு. திலக் வர்மா 27 பந்துகள்ல 38 ரன்கள் எடுத்தாரு. கிரண் பொல்லாட் எதிர்கொண்ட 5 பந்துகள்ல 22 ரன்கள் எடுத்தாரு. இதனால மும்பை இண்டியன்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவுல 161 ரன்கள் எடுத்தாங்க, 4 விக்கெட் இழந்தாங்க. குறிப்பா முதல் 10 ஓவர்கள்ல மும்பை இண்டியன்ஸோட ஸ்கோர் ரொம்பவே குறைவா இருந்துச்சு. அதற்கு காரணம் கேகேஆர் பவுலரான உமேஷ் யாதவ் தான். சூப்பரான ஸ்பெல் போட்டாரு. கேகேஆரோட பவுலிங்கை பொறுத்த அளவுக்கு உமேஷ் யாதவ் 4 ஓவர்கள் பந்து வீசி 25 ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தாரு. பேட் கமின்ஸ் 4 ஓவர்கள் பந்து வீசி 49 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர்கள் பந்து வீசி 32 ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தாரு. 162 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு கிளம்புறாங்க கேகேஆர். ஆரம்பத்திலே அஜிங்கே ரஹானே 7 ரன்களை வெளியேற, பின்னாடியே கேப்டன் சிரியாஸ் ஐயரும் 10 ரன்களை வெளியேறினாரு. யார் எப்படி அவுட் ஆனாலும் சரி, நான் ஒரு பக்கம் நின்று நிலையாட போறேன் அப்படின்னு முடிவு எடுத்தாரு வெங்கடேஷ் ஐயர். நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்த இன்னொரு பக்கம் சாம் பில்லிங்ஸ் 17 ரனிலும், நித்திஷ் ராணா 8 ரனிலும், ஆண்ட்ரே ரசூல் 11 ரனிலும் பேக் டு பேக் கேகேஆர் விக்கெட் விட்டுட்டே இருந்தாங்க. ஒரு பக்கம் சிறப்பா விளையாண்டு இருந்த வெங்கடேஷ் ஐயர் 41 பந்துகள்ல அவரோட அரைசதத்தை கடந்தாரு. அதற்கப்புறம் அந்த பேட் கமெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இந்த ஸ்கோரையா இவ்வளவு நேரம் உருட்டிக்கிட்டு இருக்கீங்க, இந்த வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு. யப்பா வேற லெவலுங்க, யாருமே எதிர்பார்க்கவே இல்ல அந்த அளவுக்கு அட்டி 6-4 அப்படியே பறக்குது. 15 பந்துகள்ல 56 ரன்கள் எடுத்தாரு, அவ்வளவுதான் மேட்சே முடிஞ்சது. இதனால பரபரப்பா போயிட்டு இருந்த மேட்ச பட்டுன்னு முடிச்சு வச்சிட்டாரு. கேகேஆர் அணி 16 ஓவர்களே 162 ரன்கள் எடுத்தாங்க 5 விக்கெட் இழப்புக்கு. கடைசி வரலாம் களத்துல இருந்த வெங்கடேஷ் ஐயர் 41 பந்துகள்ல 50 ரன்கள் எடுத்தாரு. மும்பை இண்டியன்ஸ் கேகேஆர் அணி 5 விக்கெட் வித்தியாசத்துல அபாரமா வின் பண்ணிருக்காங்க. மும்பை இண்டியன்ஸ் அணி ஹாட்ரிக் தோல்வியை தழுவி இருக்காங்க. உண்மையிலேயே யாருமே எதிர்பார்க்காத வகையில தான் இருந்துச்சு பேட் கமின்ஸோட இன்னிங்ஸ். நீங்களும் மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க பேட் கமின்ஸோட இன்னிங்ஸ் மட்டும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத.